السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله وكفى، والصلاة والسلام على من لا نبي بعده، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا. صدق الله العظيم. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சீராவுடைய தொடர் பாடத்தில் மிகவும் ஒரு முக்கியமான பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். அதுதான் இந்த இஸ்லாமிய சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் முதலாக கட்டியெழுப்பின முறை சம்பந்தமாக. கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா முஸ்லீம்களுக்கும், எல்லா முஸ்லீம் சமூகங்களுக்கும் உதாரணமாக, ரோல் மாடலாக அமைத்த அந்த கிராமம் தான் மதீனத்துர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவுடைய அந்த இஸ்லாமிய அந்த கட்டமைப்புக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விடயங்களை ஆரம்பமாக செய்தார்கள் என்ற விடயங்களை தான் நாம் பார்த்து வரோம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிய கட்டின விடயத்தை பேசினோம். மஸ்ஜிது நபவியுடைய இடம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒட்டகம் தானாக போயிட்டு அமர்ந்த இடத்தை தான் மஸ்ஜிதுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்தாங்க. அது சரியாக மதீனாவுடைய ஊரில் நடுவில் அமைந்திருந்தது. அந்த காணி ரெண்டு அனாதைகளுக்கு சொந்தமான காணியாக இருந்தது. அந்த காணியில் மதீனாவாசிகள் ஈச்சப்பழத்தை காய வைக்கக்கூடிய இடமாக இருந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த காணி யாருக்குரியது என்று கேட்டு அதுக்கு பணம் கொடுத்து தான் இலவசமாக எடுக்கல, அந்த அனாதைகளுக்கு போக வேண்டிய ஹக்கு கொடுத்து தான் அந்த காணியை மஸ்ஜிதுக்காக எடுத்தாங்க. அந்த மஸ்ஜிதை கட்டக்கூடிய அந்த இடத்துல இருந்த சில மையத்துகள் ஆரம்ப காலத்தில் அடக்கப்பட்டிருந்தது, அதை தோண்டி அதை வேற இடத்துல அடக்கினாங்க. இது ஒரு மிக முக்கியமான அந்த ஒரு பாடத்தில் சில குறிப்புகள் எழுதப்பட்டிருக்குது. ஒரு வீடு கெட்டதாக இருந்தாலும், ஒரு மஸ்ஜித் கெட்டதாக, ஒரு நீங்கள் தங்கத்துக்குன்னு சொல்லி ஒரு இல்லறம் கெட்டக்கூடிய நேரத்தில் அந்த காணிக்கு கீழே என்ன இருக்கிறதுன்றது பார்க்கறது ஒரு மிக முக்கியமான அம்சம். அதுகள் அந்த ஈக்கிற இடங்கள் மக்களை வச்சு பாதிக்கக்கூடிய இடப்பாடுகள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மையத்தில் எல்லாத்தையும் அகற்றினாங்க. அகற்றி சுத்தம் செஞ்சு தான் மஸ்ஜிது நபவி அந்த இடத்துல கெட்டினாங்க. மஸ்ஜிது நபவியுடைய கட்டமைப்பு ஒரு சாதாரண கட்டமைப்பாக இருந்தது. அதனை மண்ணால் கட்டப்பட்டதாக இருந்தது. அதே போல அந்த கட்டிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பங்குதாரியாக இருந்தான். அப்போ மஸ்ஜிது நபவியில் நடந்த பிரதானமான அமல்களுடைய விடயத்தை பற்றி நாங்கள் பேசுவோம். ஒரு ஊர், ஒரு கிராமத்தை, ஒரு இஸ்லாமிய ஒரு கிராமத்தை, இஸ்லாமிய சமூகத்தை கட்டியெழுப்புறதுக்கு பிரதானமான இடம் தான் மஸ்ஜிதாக இருக்குது. அந்த மஸ்ஜித் சும்மா ஒரு கட்டிடம் அல்ல. மஸ்ஜித் என்று சொல்றது அந்த கட்டிடத்துடைய ஆர்கிடெக்சர் அலங்காரம் அல்ல. அந்த மஸ்ஜிதின் ஆகிறது அந்த மஸ்ஜிதில் நடக்கக்கூடிய அமல்களை வைத்து மக்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய இடமாக தான் மஸ்ஜித் அமைந்திருக்கும். மக்களுக்கு அவங்க பிரச்சனைகள் ஆறுதல் படுத்தக்கூடிய இடமாக. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மஸ்ஜிது நபவியில நடந்த சில அமல்கள் சீராவில குறிப்பிடப்பட்டிருக்குது. அதனோடுதான் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய விடயம். இது முஸ்லீம்கள் முஃமின்களுடைய ஒரு அடிப்படையான ஒரு விடயம். முஃமின்கள் எங்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு எங்கெல்லாம் வசதியையும் எங்கெல்லாம் அதிகாரத்தை கொடுக்கறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க. ஒரு மஸ்ஜிதை கட்டுவாங்க, ஒன்று கூடுதலாக ஒன்றாக ஜமாத்துடன் தொழக்கூடிய இடத்தை உருவாக்குவாங்க. இரண்டாவதாக திக்ருல்லாஹ், அல்லாஹுடைய ஞாபகம், அல்லாஹை திக்ர் செய்யக்கூடிய இடமாக இருந்தது. அடுத்து அதை படிக்கக்கூடிய கூட ஒரு இடமாக, மர்கசு தாலீமாக அமைஞ்சிருச்சு. இந்த காலத்துல நாங்கள் காண்ற விடயம்தான் படிக்கிற இடத்தையும் தாலீமையும் மஸ்ஜிதையும் பிரிச்சிருக்கிறோம். மஸ்ஜிதையும் தாலீமையும் பிரிச்சிருக்கிறோம். அதனால அந்த ஆன்மீகத்துல மஸ்ஜிதில் ஒரு ஆன்மீக உணர்வு இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் உணர்வு ஒன்று இருக்குது. அதனால அந்த கல்விகள்ல அந்த உணர்வு இல்லாம இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிது நபவிக்கு சூழதான் பல விடயங்கள் அமைத்தாங்க. அதில் ஒன்றுதான் இடது பக்கத்துல மதீனாவுடைய பஜாரும் மஸ்ஜிது நபவிக்கு இடதுல இருந்துச்சு, இடது பக்கத்துல. அதே போல வலது இன்னொரு பக்கத்துல அந்தி நேரத்துல பயிற்சி எடுக்கக்கூடிய வாலிபர்கள் பயிற்சி எடுப்பாங்க. குதிரையுடைய பயிற்சி, அம்பு வீசி பயிற்சி எடுக்கக்கூடிய இடமாக இருந்தது. ஏன் அந்த இடங்கள் அந்த மஸ்ஜிதுக்கு சூழ அமையும் போது அது ஒரு ஈமான் உள்ள மக்களுக்கு
அதான் சொல்லும் போது அந்த சூழலின் விஷயம் அவங்களுக்கு உதவியாக இருக்கும். மச்சுதுடைய அவங்களுடைய ஈமானுடைய விடயங்கள் பார்க்க. அதே போல அந்த இடம் மச்சுது நபவிக்கு சூழ இருந்த ஒரு மிக முக்கியமான இடம் தான் அஸ்ஸுஃபா அத்தாபியா அஸ்ஹாபு சுஃபா. இனி சுஃபா வாசிகள் யாருக்கு வீடுகள் இல்லையோ போக்கு இடம் இருக்குல்ல அவங்க அவங்களுடைய காலத்தை சம்பூர்ணமாக மச்சிதுக்காக நட்பணிச்சாங்க. அவங்க படிக்கிறது படிச்சு கொடுக்கறது இந்த விடயங்கள்ல ஈடுபட்டாங்க. அதே போல மஸ்ஜித் முலாகாத்து முஸ்லிமூன் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய இடமாக முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமிய சகோதரத்துவத்தை வளர்க்கக்கூடிய ஒரு இடமாக மஸ்ஜித் அமைஞ்சிருச்சு. அஞ்சு நேரம் தொழுகைக்கு மஹல்லால இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்று சேரும் போது அங்கனைக்கு ஒரு சகோதரத்துவம் உண்டா. ஆரம்ப காலத்துல இதுக்கு முன்னாலே நான் ஒரு பாடத்துல ஞாபகப்படுத்தொண்டுதான் ஆரம்ப காலத்துல ஒரு பழக்கம் ஒன்று இருந்தது. இங்கால பகுதி எப்படி ஒரு தெரியா பழக்கம் ஒன்று இருந்தது. சுபஹுக்கு பின்னாலேயும் அசருக்கு பின்னாலேயும் தொழுகைக்கு பின்னால முசாஃபா செஞ்சு போடுவாங்க. இங்கேயும் அப்படி பழக்கம் இருந்தா முந்தி பள்ளியில ஜமாத்துடைய தொழுகை பின்னால சுபஹுக்கு பின்னால சுன்னத் இல்ல. சுபஹுக்கு பின்னால தொழுகைக்கு பின்னாலேயும் அசருக்கு பின்னாலேயும் வந்த முசல்லிகள் என்ன செய்வாங்க முசாஃபா செஞ்சு கொள்வாங்க. அப்ப நான் இது என்ன சிறு காலத்துல இருந்தே எங்கட வீட்டுக்கு முன்னால் இந்த பள்ளியில இதை காண்றோம் அமல் ஒரு அமலாக இருந்தது. இப்ப நான் இதுக்கு ஆதாரம் தேடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு எங்கேயும் கிடைக்குது இல்லை. உலமாக்கள் அடிப்படையில் நாங்கள் ஒரு அமலுக்கு ஆதாரம் தேடுறது அது எங்களுடைய கடமை. அது சுன்னத்தோ அல்லது ஏதோ ஒரு அமலாக இருந்தா கிடைக்கல. அப்போ ஒரு மூத்த ஃபசுல் ஆலிம் சாப்னு சொல்லி ஒரு மூத்த ஆலிம் சாப் அல்லா அவருக்கு ரஹமச்சினி இப்ப நல்ல வயசு ஆலை ஆகிக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன். அவர் அந்த விடயத்துல மிகவும் கண்ணும் கருத்தமா இருப்பார். முசாபா எல்லாரும் யாரை முடாம எல்லாருக்கும் முசாபா செய்வார். அப்ப அவட்ட கேட்ட நேரத்துல அவர் சொன்னாரு என்ன மகன் இதுக்கெல்லாம் ஆதாரம் நீங்க ஏன் தேடுறீங்க. மச்சிது மச்சிதுடைய நோக்கம் என்ன எல்லாம் மஹல்லாவாசி ஒன்று சேர்றோம் முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து நாங்க சலாம் கொடுக்காம எல்லாரும் பக்கத்துல தொழுந்தவருக்கு முசாபா செய்யாம சலாம் சொல்லாம போறண்டா எங்கட இஸ்லாத்துல சகோதரத்துவத்துல என்ன அர்த்தம். அப்ப குறைஞ்சபட்சம் எல்லாரும் பிஸில இப்ப குறைஞ்சபட்சம் தொழும் அஞ்சு நேரத்துல இந்த ரெண்டு நேரம்க்கு பின்னால சுண்ணத்தான தொழுகை இல்லை. இதுல இது ஒரு பழக்கம் இது ஒரு சுண்ணத்தோ ஒரு கட்டாயமா செய்ய வேண்டிய விடயம் அல்ல. ஆனா இதனால ஒரு சகோதரத்துவம் எல்லோருக்கும் முசாஃபா செய்யக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அதனால சகோதரத்துவம் வளருதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்குரிய சகோதரர்களே இந்த மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய இடம் முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய இடமா நலவுகள். இந்த விடயத்தை இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஓய்வு பெற்ற ஒரு நீதவான் அவர் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ஒரு ஒரு அவருடைய உரையில இஸ்லாமிய சட்டத்தை பத்தி பேசி வரும்போது அவர் எல்லாத்திலையும் ஞாபகப்படுத்தார். சிஜே வீரமந்திரி என்று சொல்லக்கூடியவர் அவர் ஞாபகப்படுத்தார் முஸ்லீம்களுடைய எல்லா வணக்க வழிபாடுகளும் அவங்களோட கட்டமைப்பு எப்படி ஆகியிருக்குதுண்டா அது சமூக மயப்படுத்தப்பட்டிருக்குது. அவங்களோட வணக்கம் கூட தனியாக சேரத்தை விட கூட்டாக சேரத்தினால அவங்களுக்கு சிறப்பு கூட அதில் ஒன்று சொல்றாரு. இந்த மஸ்ஜித்ல ஒன்று கூட்டுறதுனால அவங்களோட சமூகத்துடைய அவங்களோட சட்டத்திட்டங்கள் என்ன அந்த சமூகம் எப்பயும் வளரும் எப்பயும் அழகா வளரும். ஏன் பல நல்லவர்கள் ஒன்று சேரக்கூடிய அப்ப அதுக்கு பல அனலைஸ் பண்றாரு. இப்படி மஸ்ஜித்ல நல்லவங்க ஒன்று சேரத்தினால திருமண உறவுகள் வியாபார உறவுகள் வேற பலவிதமான நல்ல உறவுகள் உண்டாகும். நல்ல உறவுகள் உண்டாக உண்டாக என்ன நடக்கும் என்றா நல்ல உறவுகள் உண்டாக உண்டாக ஒரு நல்லொரு சமூகத்தை கெட்டெழுப்புறதுக்கு அது வாய்ப்புகள் கூட. அதுக்கு புரியுது சொல்லிட்டு வந்து சொல்றாரு. ஆனா கவலைக்குரிய விடயம் என்னென்றா நான் இந்த பேசக்கூடிய இந்த எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான ஒரு இஸ்லாமிய சமூகத்தை காட்ட முடியாம இங்க இப்படி நடக்குது இருக்கலாம் காட்ட முடியாம இருக்கு. ஏன் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புகள் எங்களை வளர்க்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில சகோதரத்துவம். ஆனா நாங்க அந்த முறையில பயன்படுத்துறோம் இல்லை எந்த முறையில பயன்படுத்தணுமோ அந்த முறையில பயன்படுத்தாம இருக்கிறதுனால அதனால ஒரு வளர்ச்சி இல்லாம இருக்கு. அதே போல மஸ்ஜித் படைகள் அந்த காலத்துல எந்த விடயம் நடந்தாலும் ஊர்ல இஸ்லாமிய முஸ்லீம்களுடைய எல்லா விவகாரமும் மஷூரா செய்யப்பட்ட இடம் மஸ்ஜித். மஸ்ஜிதுல தொழுகையாளிகளோட தொடர்பானவங்க மஷூரா செஞ்சுதான் இஸ்லாமியர் முஸ்லீம்களுடைய விவகாரங்கள் சமூகத்தில் நடந்தது. ஆனா அது காலப்போக்கில் மாறிட்டு மஸ்ஜித் தொழுக திக்ர் குரானுக்கு மட்டும் மத்தையெல்லாம் கழட்டிட்டாங்க. எங்கட எல்லாம் மீட்டிங் நடக்கிற வேற இடங்கள்ல அந்த நடக்கிற இடத்துல தொழுகையும் இல்லை செய்யறவங்களுக்கு தொழுகையும் இல்லை. எல்லாம் பாதுகாக்கணும் தொழுக நேரத்துல மஷூரா செஞ்சுட்டு போறாங்க இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வளரணும் என்று தொழுகையும் விட்டுட்டு நடக்க அந்த நேரத்துல ஒன்றும் நடக்காது.
அப்ப மஸ்ஜித் தான் அதுக்குரிய இடம். அப்ப எங்களுடைய மஸ்ஜிதுடைய கட்டமைப்புகள், நான் போன வாரம் சொன்னேன், நிர்வாகிகள் ஊர்ல இருக்கக்கூடியவங்க இது அனைத்தையும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும். அதே போல அந்நியர்கள் வந்து இஸ்லாத்தை படிக்கக்கூடிய ஒரு இடமாக, அதே போல அந்நிய தூதர்கள் வந்தால் அவங்க இருக்கக்கூடிய இடமாகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல மஸ்ஜித் அமைந்திருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜிதை கட்டி எழுப்பிட்டாங்க. மஸ்ஜிதுக்கு சூழ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களுடைய அறைய அமைச்சு கொண்டாங்க, வீடுகளை. அதுலதான் பிரதானமான எல்லா சஹாபி அவங்களோட எல்லா மனைவிமாருடைய அறைகளும் மஸ்ஜிது நபிக்கு சூழ இருந்தது. அதுல நெருக்கமான ஆயிஷா ரதியல்லாஹுடைய அறை தான் மஸ்ஜிதுக்கு மிகவும் நெருக்கமாக, அதனை நெருக்கம்னா மிம்பருக்கும் நெருக்கமாக அவங்களோட அறைக்கும். ஸல்லல்லாஹு ஹதீஸ் சொன்னாங்க, மா பைன குர்ஃபதி மிம்பரி ரௌதத்து மின் ரியாத் ஜன்னா, என்னுடைய அறைக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் வந்து என்ன சொர்க்கத்துடைய பூங்காவனம். உம்ராக்கு போனா தெரியும் அந்த பகுதியில மக்கள் எல்லாரும் சண்டை பிடிப்பாங்க தொழணும் என்று. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரதியல்லாஹுனோட வாழ்ந்த அந்த அறைக்கும் மிம்பருக்கும் இடையில தான் மிம்பரை சொன்னாங்க. மேலதான் என்ன நீர் தர, அதுக்கு மேலதான் இந்த மிம்பர் இருக்குது என்ற கருத்தின் அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப மிகவும் நெருக்கமாக பள்ளிக்கு சூழதான் இருந்தாங்க. மத்தவங்களோட வீடும் எல்லார்டும் சூழ இருந்துச்சு. ஒரு மனைவியை தவிர அந்த மாரியா தீயா ரதியல்லாஹுனா அந்த மனைவியுடைய வீடு மட்டும்தான் மதீனாவில் ஒரு ஒதுக்குப்புறமாக அவாலி என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்தது. அதுக்கும் சில காரணங்கள் அமைஞ்சிருந்தது. இப்ப மஸ்ஜிதை கட்டிட்டாங்க, இப்ப மஷூரா செய்யறாங்க, எப்படி நேரம் ஆகிட்டு மக்களை எப்படி மஸ்ஜிது கலைக்கிறது, அதானுடைய விடயம். எப்படி மக்களை மஸ்ஜிது கலைக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலர் ஒன்று கூட்டி மஷூரா செஞ்சாங்க. இது மஷூராவுடைய அமலையும் அறிமுகப்படுத்துறாங்க. ஏதாவது விடயம் இருந்தா வஷாவிருக்கும் ஃபில் அம்ரோட விடயத்துல என்ன செய்யுங்க, நீங்க ஆலோசனை செய்யுங்க. எந்த விடயத்துல இதுல ஆலோசனை செய்யணும் என்றா, எந்த விடயத்துல மார்க்கத்தில் எங்களுக்கு தெளிவான ஒரு கட்டளை, தெளிவானுண்டு இந்த விஷயத்துல இப்படித்தான் செய்யணும் என்று மார்க்கம் சொன்னதுக்கு பின்னா அதுல மஷூரா பண்ணேன, எங்களுக்கு அதுல மஷூரா இல்ல, அதுல நாங்க அதை அப்படி செய்யணும். மஷூரா எதுண்டா, மார்க்கத்துல உங்களுக்கு இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம் என்ற ஒரு ஆப்ஷன் திறந்து இருக்கிற நேரத்துல அதுல நாங்க ஒன்று கூடி மஷூரா பண்ணுவோம். இதுல எங்களுக்கு பொருத்தமானது எதேண்டு ஆலோசிக்கிறது, அந்த மஷூரா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹ்யுடைய பரக்கத்தை வச்சிருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் அஸான், அஸானுடைய தஷ்ஷீஉல் அஸான், அஸானுடைய மார்க்கமயப்படுத்தப்படுறது மதீனால தன் நடந்தது மஸ்ஜித் நபவி கட்டினதுக்கு பின்னால ஆலோசனை. அது வரைக்கும் அல்லாஹ்ட கட்டளை வந்து இருக்கல்ல, எப்படி மக்கள் அழைக்கணும். இப்ப ஆலோசனை செய்யறாங்க, பலர் பல கருத்தை சொன்னாங்க. சிறர் சொன்னாங்க, அந்த நேரத்துக்கு சரியாக ஒரு ஒரு கொடிய ஒரு பெரிய ஒரு கொடிய நாங்க சரியா தொழுக நேரத்துல கொடியை தூக்குவோம். அப்ப ஆக்கள் தொழிய கொடியை காணுவாங்க, கண்டா இது தொழுகிட நேரம் என்று வருவாங்க. சொன்னாங்க, இல்ல இது யாரு தூக்கத்துல இருக்கிறாங்களோ யாரு மறந்து லயிக்கிறாங்களோ இது அவங்களுக்கு உதவியா இருக்காது, அது அவங்க வந்து பார்க்கணும், இத கண்டாதான் அது அதுக்கு சரி வராது. அப்ப சிலர் சொன்னாங்க, இல்ல நாங்க அந்த நேரத்துல உயர்தரமான இடத்துல ஒரு நெருப்பு மூட்டுவோம், ஒரு நெருப்பு மூட்டுவோம். அந்த காலத்துல மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கறதுக்கு பயன்படுத்தப்பட்ட சில சில விடயங்கள், மக்களுக்கு ஒரு விடயத்தை அறிவிக்க அந்த காலத்துல பயன்படுத்த விடயங்கள் சஹாபாக்கள் ஆலோசனையா சொல்லி கொண்டிருக்காங்க. அப்ப சொன்னாங்க, அதுவும் அந்த நெருப்பும் இருக்குதே தூங்கக்கூடியவங்களுக்கு அது உதவியாக இருக்காது, அதே போல இது ஒரு மத்த மாற்று மத மக்களுடைய ஒரு அமலாக இருக்குது நெருப்பு வணங்கிகள் இவங்க ஒரு அமல், அதனால சரிவார். பின்னொன்று சிலர் சொன்னாங்க, நாங்க மணி அடிப்போம் பில் அடிப்போம். சொன்னாங்க, இல்ல இது கிறிஸ்தவர்களுடைய அமல். அப்ப சூர் ஊதுவோம், அந்த இதை ஊதினா ஹோன ஊதினா அப்ப சொன்னாங்க, இல்ல யகூதியர் செய்யக்கூடிய. அப்ப சரி சொன்ன ரைட், அந்த அதான் தொழுகுடைய நேரத்துல ஒரு கூட்டத்தை நாங்க என்ன செய்வோம், ஒரு குரூப் போயிட்டு தொழுகைக்காக வேண்டி அழைப்பாங்க, வீடு வீடா போயிட்டு அல்லது பாதையில போயிட்டு சத்தமா அழைப்பாங்க, அதுதான் முடிவான. சரி, நாங்க தொழுகைக்காக வேண்டி சத்தம் போட்டு அழைப்போம் மக்களை, ஆனா எந்த வார்த்தையை கொண்டு எப்படி அழைக்கிறது என்றது முடிவாகல, நாங்க அழைப்போம் என்ற முடிவோட அவங்க கலைஞ்சிட்டாங்க. அப்ப அந்த அழைக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டிருந்தாங்க, அதுல போட்டு அப்துல்லா பின் ஜெயித் அல் அன்சாரி ரதியல்லாஹு, அவரும் ஒரு அன்சாரி சஹாபி, அவருக்கும் பொறுப்புண்டு இருந்தது மக்களை தொழுகை நேரத்துக்கு அழைச்சிட்டு வரணும். அவங்க கவலையில போனாங்க தூக்கத்துக்கு, எப்படி அழைக்கிற என்ன சொல்றது. அவங்க அந்த நாள் இரவு கனவுல காண்றாங்க, ஒத்தர் வந்து சொல்றாரு, அலா உஅல்லிமுக்கல் கலிமா தகூலுஹா இந்த நிதாது ஸலா, தொழுகையுடைய நேரத்துல மக்கள் அழைக்கிறதுக்கு நீங்க சொல்ல வேண்டிய கலிமாக்கள் உங்களுக்கு நான் சொல்லி தரவா என்று சொல்லி ஒருத்தர் கேட்டாரு. அப்ப அவர் சொன்னார், ரைட், எனக்கு பலா நிச்சயமா சொல்லுங்க, ஏன்னா அவருக்கு ஒரு பொறுப்பு, அவருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது.
இது ஒரு மிக முக்கியம். யாருக்கு என்ன பொறுப்பு தரப்படுதோ மார்க்கத்துடைய சமூகத்துடைய விடயத்துல, அவர் மக்களோட ஆலோசனை எடுக்கிறதோட இஸ்திஹாரா தொழுந்து அல்லா இடத்துல அந்த கவலையோட தூங்கும் போது அல்லா சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அதற்குரிய வழிகாட்டல தருவா நிச்சயமாக. அந்த ஒரு அறிமுகம். ரெண்டு விஷயம், மக்களோட ஆலோசனை எடுக்கிறதுக்கு தான் சொல்ற மஷூராயின், அல்லாவோட ஆலோசனை செய்யறதுக்கு இஸ்திஹாரான்னு சொல்றோம். இஸ்திஹாராவுடைய தொழில் யாரோட ஆலோசனை செய்யறது? அல்லாவோட. அந்த துவால நாங்க அல்லா இந்த விடயத்துல எனக்கு ஹைர் ஏண்ட தீனுக்கு ஏண்ட துனியாவுக்கு ஏண்ட விடயத்துல அந்த அளவு இருந்தா அது எனக்கு நீ தந்துடு, எனக்கு லேசாக்கு. அப்படி இல்லை, இந்த விடயத்துல எனக்கு கஷ்டம், ஏண்ட தீனுக்கு மார்க்கத்துக்கு துனியாக்கு ஏதாவது விஷயங்கள குழப்பம் இருந்தா இதை என்ன விட்டு தூரமா என்று சொல்லி அந்த இஸ்திஹாரோட துவாலுடைய ஒரு சுருக்கமான கருத்து அது. அப்ப இரவு தூங்கினாங்க, இதை கண்டுன்னா அடுத்த நாள் காலையில வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட வந்து உடனே ஞாபகப்படுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய நேரத்துல, அது ரொம்ப முக்கியம், ஃபஜ்ருக்கு பின்னால சஹாபாக்கள்கிட்ட பல விடயங்களை விசாரிப்பாங்க. நேற்று என்ன நடந்தது, நேற்று விஷயம். அப்ப பலர் அவங்களுக்கு இரவு கண்ட கனவுடைய விடயங்கள்ல சில விடயங்கள் அறிவிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால நேரத்துல அந்த டைம் கொடுப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த கனவை சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னஹா லருயா ஹக், இது உண்மையான, இன்னஹா லருயா ஹக்கின், இது ஒரு ஹக்கான உண்மையான ஒரு கதையாக இந்த கனவாக இருக்குது. நீங்க பிலால கூப்பிடுங்க, பிலால் ரதி அல்லாஹ் கூப்பிட்டு லக்கின் பிலாலன், பிலால் ரதி அல்லாஹ்க்கு இந்த வார்த்தைகள் நீங்க சொல்லிக் கொடுங்க, அதானுடைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுங்க. உங்கள் எல்லாரையும் விட நல்ல உயர்தரமான ஒரு உயர்வான சத்தம் உள்ளவர், பெரிய சத்தம் உள்ளவர் யாரு? பிலால் ரதி அல்லாஹ். அவங்க அதான் சொன்னா பலருக்கு தூரத்துக்கு கேட்கும், கேட்கிற வாய்ப்பு இருக்குது என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த வார்த்தைகளை படிச்சு அவங்க அதான் சொல்றாங்க, அத்தி அதான் சொல்லி கொண்டிருக்க கொல உமர் ரலியல்லாஹு ஓடி வராங்க. இந்த சத்தம் கேட்டோன்னு உமர் ரலி ஓடி வந்து சொன்னாங்க, வல்லாஹி ரஐது மிஸ்லஹு யா ரசூலல்லாஹ், இதே வார்த்தை இதே கனவு நானும் கண்டேன், இந்த கனவை நானும் கண்டேன். பிலால் பின் ரபா ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த உம்மத்துடைய முதலாவது முஅத்தின், சையதுல் முஅத்தினீன், எல்லா முஅத்தின்களுடைய தலைவர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. நாளைய கியாமத்து நாள்ல முஅத்தின்கள் எல்லாம் பிலால் ரலியல்லாஹுடைய தலைமையில தான் போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கதை ஒரு ஒரு மிகவும் ஒரு நல்ல இன்பமான கதை. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உடைய அவங்களோட சீராவை, அவங்களோட வாழ்க்கை, எப்படி அவங்க அடிமையாயினாங்க, அவங்களோட வாப்பா ஒரு அரபி, உம்மா தான் ஒரு ஒரு என்னை ஆப்பிரிக்காவை சேர்ந்த பெண்ணாக இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்கு. பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பிலால் பின் ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த அந்தஸ்துகள், மதிப்புகள், அல்லாஹு அக்பர், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்தார். அவங்க தான் முஅத்தின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅத்தின், இந்த உம்மத்துடைய முதலாவது முஅத்தின், இது பெரிய பாக்கியம். அதே போல ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்துல காபாவுக்கு மேலே ஏறி அதான் சொன்னது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதான் சொன்னாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. இது பெரிய ஒரு அந்தஸ்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கினார். இப்ப இதுதான் முஅத்தினுடைய அதானுடைய விடயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்துல அதானுடைய சம்பந்தமாக பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்குது. அதில் ஒரு ஆய்வு தான், அண்மையில வெளியாகிய ஒரு ஆய்வு தான், இந்த உலகத்துல ஒரு செகண்ட் கூட கடக்குது இல்லை அதான் சொல்லப்படாம, உலகத்துல ஏதோ ஒரு பகுதிக்கு ஒவ்வொரு செகனும் அதான் சொல்லப்பட்டு கொண்டே இருக்கு. முதலாவது ஃபஜ்ருடைய அதான் இந்தோனேஷியால ஆரம்பிக்கப்பட்ட அப்படி தொடர்ச்சியாக 9 அவருக்கு ஃபஜ்ருடைய அதான் போகுது ஒவ்வொரு இடத்துல மாறி மாறி. எங்க சார் ஒரு இடத்துல அதான் கூறப்பட்டு கொண்டே இருக்குது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைக்கக்குள்ளே, அதே போல இந்த உலகத்துக்கு இந்த மார்க்கத்தை அறிமுகப்படுத்தக்குள்ளே, தொழுகையுடைய 5 நேரத்தை அறிமுகப்படுத்தக்குள்ளேயும் அல்லாஹ்க்கு தெரியும் இந்த நேரத்துல இந்த டைம், இந்த நேரம் இந்த இடத்துக்கு இந்த டைம், அல்லாஹ்க்கு நேரத்தோட தெரியும். இப்பதான் மக்கள் அதை ஆய்வு செஞ்சு என்ன அதுல லாங்கிடியூட் எப்படி, எங்கக்கு டைம் ஜோன் எப்படி மாறுது, எங்கக்கு கூடுது, எங்கக்கு பகல், எங்கக்கு இரவு. அல்லாஹ் நாடு இருந்தா முழு உலகத்துக்கும் ஒரே நேரத்துல பகல் ஒரே நேரத்துல இரவு அல்லாஹ் காக்கிச்சு, எல்லாருக்கும் பகல் எல்லாருக்கும் இரவு ஒரே நேரம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரம் காலத்தை மாத்தி வச்ச நோக்கம் ஒரு ரகசியம் எங்களுக்கு வெளிவருது என்ன, இந்த உலகத்துல அல்லாஹுடைய பேர் குறிப்பிடப்பட்டு கொண்டே இருக்கணும் என்றது அல்லாஹுடைய முடிவு. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் தூங்கினாங்கடா, அப்ப அதான் சொல்லப்படாது யாரும். அப்ப மாறி மாறி எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு எங்க நாட்டெடுத்தாலும் அங்க நாட்டு எடுத்தா ஒவ்வொரு இடத்துல சில சில அதானுடைய எங்கட தென் மாகாணத்துக்கும் கிழக்கு மாகாணத்துக்கு அதான் ஒரு 4 நிமிஷம் வித்தியாசம் இருக்கு, 4 நிமிஷத்துடைய வித்தியாசம் இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி உலகத்துல எல்லா பகுதிக்கும்
அதான சொல்லக்கூடிய ஒரு இடத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கியிருக்கோம். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கத்துடைய அபு பிரதானமான விடயம், மூணாவது விடயம் நடந்ததுதான் ஹுத்பா. மஸ்ஜிதில் பிரதானமாக ஜமாத்துடன் நடந்த விடயங்கள்ல அதானுடைய விடயம் அப்போ உண்டாக ஜமாத்தாக தொழக்கூடியது. மூணாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது ஹுத்பா, அவ்வளவு ஹுத்பத்தின் ஹதபஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் மதீனா, மதீனால தான் முதலாவது ஹுத்பா செஞ்சாங்க. அந்த முதலாவது ஹுத்பால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில விடயங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தாங்க. அதுக்கு பின்னால மக்களுக்கு ஐயோ நாஸ் கத்திமூலி அம்புசிக்கும் தாழ்ல முன்ன வல்லாஹ் அதுக்கும் அவங்க சொன்னாங்க, உங்களோட மார்க்கத்துடைய விடயங்களை நீங்க படிங்க, அந்த விவகாரங்களை ஈடுபடுங்க, மத்திய உங்களோட பொறுப்பான விடயங்களை நீங்க பாருங்க என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில பொறுப்பான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹுத்பா எங்களை போல மிச்சம் பேச மாட்டாங்க, மிகவும் சுருக்கமாக இருந்தது, சுருக்கமாக இருந்தது, ஆனா ஆழமாக சுருக்கமாகவும் ஆழமாக அந்த கருத்துகள் அமைஞ்சிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்தந்த காலத்துக்கு தேவையான அடிப்படையான ஹுத்பாக்களை அமைச்சு வச்சிருந்தாங்க. இந்த ஹுத்பான்னு சொல்றது எல்லா மஹல்லா வாசிகள் எல்லோருக்கும், ஊர் வாசி எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மெசேஜ், எல்லாருக்கும் கொடுக்கப்படக்கூடிய மெசேஜ். இந்த இந்த காலத்துல நடந்திருக்கு என்னன்னா, ஹுத்பாக்களை மக்கள் கவனம் செலுத்துறல்ல, மெசேஜ் கவனம் செலுத்துறல்ல. எந்த அளவுக்கு கவனமாக சமூகம் பள்ளியோட இந்த ஹுத்பாக்களோட அறிவுரையோட தொடர்பாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல சமூகத்துக்கு, சமூகத்தை எங்களுக்கு கெட்டி எழுப்பலாம். குறிப்பாக அதில் எங்களோட வாலிப சமூகத்துடைய பங்களிப்பு தேவை. வாலிப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வெற்றிக்குரிய பிரதானமான காரணம் வாலிபர்கள் அந்த விடயங்கள்ல பங்குதாரிகள் தான். எந்தெந்த விடயங்கள், எந்தெந்த அமல்கள் எல்லாம் மஸ்ஜித் நபவியில் நடந்ததோ அதுல பெரிய ஒரு பங்கு வாலிபர்களுக்கு இருந்துச்சு. அவங்க தான் சமூகத்துல மாற்றத்தை உண்டாக்கக்கூடியவங்க. மஷாலா, பல மத்த ஊர்களுக்கு போகும்போது காண்டத்துக்கும் ஆசையாக இருக்குது வாலிபருடைய உற்சாகமும். அண்மையில நான் போன சனிக்கிழமை மகரிப்புக்கு பின்னால கண்ணந்தொட்டை என்று சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு நிகழ்ச்சிக்காக அழைச்சிருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வாலிப சங்கம் நிர்வாகிகளோட சேர்ந்து அழைச்சிருந்தாங்க. மஷாலா ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. மஸ்ஜித் நிறைய மக்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜித் நிறைய மக்கள், பல பெரிய ஒரு ஏற்பாடு பார்க்கும் போது அதுல விளங்குது. அந்த அதை ஏற்பாடு செய்யக்கூடிய மாணவர்கள், நான் அதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி, ஒரே வகுப்புல படிச்சு ஒரே வருடத்துல ஓலவல் எழுதி வெளியாகி அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் ஓலவலுக்கு பின்னால போயிட்டு வந்து அதுக்கு பின்னால தொடர்ச்சியாக அவங்க எல்லாரும் ஒரு 8 பேர் தொடர்ச்சியாக இந்தந்த விடயங்கள்ல ஈடுபடுறாங்க. மாஷால்லா பல உலமாக்களை கொண்டு, எனக்கு முந்தின போன மாசம் அப்துல் ஹாலிக் ஹதர் செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு முன்னால யஹியா ஹதரத் அவங்க, அதே போல என்னை ஹசன் ஃபரீத் ஹதரத் அவங்க, இப்படி அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவங்க, இப்படி தொடர்ந்து முக்கியமான உலமாக்களை கொண்டு மாதாந்தம் நிகழ்ச்சியில செய்யறாங்க. அப்ப அதற்குறி வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய தேட்டமும் ஆர்வத்தையும் பார்க்கும் போது அது ஒரு முயற்சி நடக்குதேன். வாலிபர்கள் முன்முறமாக இருக்கிறாங்க, பொதுவாக செய்யப்படுது. ஆனா எங்கட ஊர்களில் பார்க்கும் போது இந்த விடயங்கள்ல மிச்சம் குறைவாக நாங்க புறக்கணிக்கிறோம். நாங்க நினைக்கிறோம் இந்த விடயங்கள் இது ஒரு சாராருக்குரியது, இது இதுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, இவங்க தான் செய்யணும். இது அப்படி இல்லை, இது மஸ்ஜித் நிர்வாகிகளும் வாலிபரும் சேர்ந்து நாங்க எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு விடயங்கள். இப்படி உற்சாகங்கள் வரும் போது மாஷால்லா பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்காலத்துல காணலாம். அப்படி இல்லைண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட பொறுப்பு, எந்த நல்ல விஷயத்தை நாங்க காண்றோமோ உங்களுக்கு எத்தி வைக்கிறது எங்களுக்கு பொறுப்பு. அம்மா அலீனா இல்லன் பலா, நாங்க எத்தி வச்சுட்டோம், எங்கட பொறுப்பு முடிஞ்சு செய்யறது உங்களோட கையில இருக்குது. நீங்க செய்யல, அந்த நஷ்டத்தை நீங்க தான் காணுவீங்க, உங்களோட சமூகம் காணும். எந்த சமூகத்துல செய்யறாங்களோ இன்ஷால்லா அவங்க வளருவாங்க, அதுல அதனுடைய நலவை காணுவாங்க. ஆனா அல்லாஹுடைய தீன் வீணாகாது, அல்லாஹுடைய தீன் மங்காது, அல்லாஹுடைய தீன் ஒவ்வொரும் எப்பயும் ஒரு காலம் மேலோங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இப்படியான விடயங்களில் ஈடுபட்டு இந்த எப்படி மஸ்ஜித் நபவிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி எழுப்பினாங்களோ, மதீனத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரை கிராமத்தை எப்படி கட்டி எழுப்பினாங்களோ அந்த விடயங்களில் நாங்களும் அப்படியான அமல்களில் பங்குதாரியாக அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. வார வாரம் இன்ஷா அல்லாஹ் எப்படி சகோதரத்துவம் முஹாஜின்களுக்கு அன்சாரிக்கு மத்தியில சகோதரத்துவம் எப்படி உண்டானது, எங்கட சமூகத்துல நாங்க அந்த சகோதரத்துவத்தை உண்டாக்குறதாக இருந்தால் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பந்தமாகவும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பேசுவோம். அதேபடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்ல விடயங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹி வபிஹம்தி, அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.